வணக்கம், நான் கவிஞர் ஸ்நேகன் பேசுகிறேன். சினி உலகம் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்நேகனின் ஸ்நேகமான வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய பேர் இந்த ரவுடி ஆனதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குன்றாங்க. நாலு பேர் இருந்தாவே 40 பேர் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணார் அவர். கும்பலை பார்த்தா அவ்வளோ பயம். ராஜாவின் பலம் ராஜாவுக்கு இன்னும் தெரியவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கிரேட் சைல்டு ராஜா சார். ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையை பிடிச்சி வந்திருக்கலாம். கலைஞனுக்கு இல்லைனா வேற எவனுக்கு இருக்க முடியும்? கலைஞன் தான் சமூகம், சமூகம் தான் கலைஞன். இந்த உலகத்தில் வந்து காதல் இல்லாமல் எவனாலையும் வாழ முடியவே முடியாது. பன்னியஸ்ட்னா நிறைய இருக்கு. நான் செம காமெடியா பார்க்கும்போது தான் சீரியஸாக சொன்னது எல்லாமே உண்மை. சில உண்மைகள் சொல்லாமலும் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் கூட உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஊடகங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பாலமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் மனிதர்கள் சந்திச்சுக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். காரணம், நிறைய தொழில்நுட்பமும் அறிவியலும் விஞ்ஞானமும் மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தையும் கைக்குழுக்கல்களையும் உரையாடல்களையும் நீண்ட தூரமாக இடைவெளிப்படுத்தியிருக்கிறது. அவற்றை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியில் தான் இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிறது. அந்த வகையில் சினி உலகம் தன்னுடைய சேவையை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இது ஒரே வார்த்தை தான் சொல்லணும். என்னென்னா, நான் சாகச ஹீரோலாம் கிடையாது, ஒரு கதாபாத்திரம். என்னென்ன கேட்டிங்கன்னா, அந்த கதாபாத்திரம் அடி வடிவமாக கொடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த கிரேட் டைரக்டர் அமீருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் வாய்ப்பு கொடுத்தது அவராக இருந்தாலும் நிறைய என்கிட்ட திட்டு வாங்கினார், நிறைய சண்டை வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப லவ் பண்ணணும், ரோஜாப்பை கொடுக்கணும், அப்போல்லாம் கை கொடுக்கணும், ஹக் பண்ணணும், இப்போல்லாம் ஒரு கனவோடு தான் வருவாங்க. ஆனால் முதல் படத்துலேயே ரவுடியா பொறுக்கியா தண்ணி அடிக்கிறவனா, அது என்ன மெட்ராஸ் பாசல் சொன்னால் கலீஜை ஒரு கேரக்டரை கொடுத்து. ஏன்னா அந்த யோகி படத்துக்கு முன்பு ஒரு நாள் கூட என்னை வந்து தாடியோட யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க சென்னைக்குள்ளே. ஷூ போட்டு டக்கின் பண்ணி டை கட்டிட்டு தான் நான் வந்து வாய்ப்பு கேட்க போவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, நேரடியாக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டியா இல்லை ரெப்ரஸண்டேட்டிவ் வேலை பார்க்குறியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெய்லியும் சேவ் பண்ணி ஒட்ட முடியை வெட்டிக்கிட்டு அப்படி இருந்த என்ன எல்லாத்தையுமே அந்த மரபை உடச்சி ஒரு மாதிரி முரண்பாடான ஒரு மனிதன் நான் மாற்றினதுனால எனக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேசக்கூடாத வர்ணங்க ஒருத்தனை கூட நான் டேயின்னு கூட நான் சொல்லி திட்டினதில்லை. அப்படிலாம் இருந்த என்ன தப்பு தப்பான வசனங்கள் சொல்லும்போது பல நாள் வந்து படப்பிடிப்பில் உட்காந்து அழுதுருக்கேன். அப்போயெல்லாம் எனக்கு இயக்குனர் அமீர் சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாது இந்த கேரக்டராக தான் நான் உங்களை மாற சொல்கிறேனே தவிர உங்கள் கேரக்டரை மாற்றிக்க சொல்லணும்னு அடிக்கடி சொல்லுவார். படம் வந்ததுக்கு பிறகு படம் சரியாக போகவில்லை, மற்றவர்களை பற்றி அநேக ஊடகங்கள் எழுதவில்லை என்றாலும் சினேகனை பற்றி எல்லோரும் எழுதியது வேர் இஸ் மை ஆப்பிள் பாய் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. எங்கே எங்களுடைய ஆப்பிள் பாயை காணமே அப்படின்னாங்க. அங்கே தான் அந்த கேரக்டர் நின்றுச்சு. இப்போ கஷ்டப்பட்டது வருத்தப்பட்டது இது எல்லாமே ஊடகங்களுடைய விமர்சனம் வந்து எனக்கு கௌரவமாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஊடகத்தில் யாராவது ஒருவர் ஸ்நேகனுக்கு ஏன் இந்த வேலைன்னு கேட்டிருந்தா இன்றைக்கி சாகச நாயகன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து நான் கண்டிப்பாக பொருத்தமாக இருந்திருக்க மாட்டேன். ஆரம்பித்தது ரொம்ப வேகமாக தான் ஆரம்பித்தோம் ராஜராஜ சோழன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஆரம்பம் வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து அதை ப்ராக்டிக்கல் இருக்குது, தியரி ஒன்று ப்ராக்டிக்கல் ஒன்று. நான் ஒரு காதல் கதையோ அல்லது ஒரு கலாட்டா கதையோ அல்லது ஒரு காமெடி கதையோ எடுத்திருந்தால் நேரம் முடிச்சிருந்துருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ காலகாலமாக எல்லாருமே பயந்து கொண்டு இருக்கின்ற ராஜராஜனை தொட்டுட்டேன். மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் எடுக்க கைவிட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய இயக்குநர்கள் நிறைய பேர் ராஜராஜனை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பல லட்சம் பல கோடி பல ஆண்டுகள் செலவு பண்ணி அதை முடியாமல் விட்டுருக்காங்க. அதை நான் வந்து ரொம்ப ஈஸியாக தொட்டுட்டேன். தொட்டு அந்த முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படின்னு சொல்லி தாண்டிட்டேன். அதை ஆனால் உள்ளே போகும்பொழுது நிறைய ஆய்வுகளும் நிறைய பொறுமைகளும் நிறைய பொறுப்புகளும் இருக்கிறது. மற்ற எந்த படத்தை வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இது மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும்போது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. காதலை தப்பாக சொன்னாலும் அடுத்த படத்தில் சரியாக சொல்லிடலாம். காமெடியை தப்பாக சொன்னால் அடுத்த படத்தில் சரியாக சொல்லிடலாம். ஆனால் வரலாறை மட்டும் தவறாக சொல்லிடக்கூடாது என்பதற்காக பொறுமையாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இடையில் கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிறனால வேண்டி மறுபடியும் நானே சுயம்பாக எழுந்து இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறதுனால வேண்டி கொஞ்சம் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அநேகமாக இந்த வருட இறுதிக்குள் கண்டிப்பாக படம் உங்களுடைய பார்வைக்கும் விருந்துக்கும் எழுச்சிக்கும் புரட்சிக்கும் கண்டிப்பாக அது விருந்திடப்படும். அது ராஜராஜன் மேலே உள்ள காதலா சினேகன் மேலே உள்ள காதலாங்கிறது ராஜா சார் தான் பதில் சொல்லி ஆகணும். எல்லாருமே பயமுறுத்துனாங்க. எந்த அளவுக்கு பயமுறுத்துனாங்கன்னா, விடிந்தால் பூஜை, இரவு முழுக்க வந்து
கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து பந்தல் போட்டுட்ருக்காங்க. ஒரு 15-20 லட்சரூபா செலவு பண்ணி நான் கரூரில் பூஜை நடத்த நடத்திட்டுருக்கேன். பத்திரிக்கையாளர்கள் வந்து கேட்டாங்க, சார் நிஜமாக ராஜா சார் வருவாரா சார் அப்படின்னாங்க. நான் விடிஞ்ச பூஜை எனக்கு சொன்னேன், ஒரே வருஷம் தான், ராஜா சார் தப்பாக நினச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் வந்தாலும் விளம்பரம் வரலனாலும் விளம்பரம் அப்படின்னு. எப்படி சார் அப்படின்னாங்க, வந்துட்டால் முதல் முதலாக ஒரு அறைக்குள் இருந்த எங்கள் இளையராஜாவை அரங்கத்துக்கு அழைத்து வந்த பெருமை சினேகன் கிடைக்கும். அரங்கத்துக்கு வரவில்லை என்றால் அரங்கத்துக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு இளையராஜா ஏமாற்றி விட்டார், இன்னொரு பேர் கிடைக்கும், இதை ரெண்டையுமே நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு அவன் நொந்துட்டாங்க. மிடுக்கத்தை என்ன உண்மை அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட உடனே சொன்னேன், அவர் ரொம்ப பயந்தார், எப்படா மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு கேட்டார் ராஜா சார். நான் சொன்னேன், உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு. ஏன்னா ராஜா சாருடைய கேரக்டர், 4 பேர் இருந்தாவே 40 பேர் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அவர் கும்பலை பார்த்தா அவ்வளோ பயம், யாருக்கும் தலைவணங்க மாட்டார், எங்கேயும் நினைவு வண்டி பதில் சொல்ல மாட்டார். காரணம், அவர் இசைக்கு மட்டும்தான் அவரை தத்து கொடுத்துருக்காரு, தவிர வேறு எவனுக்கும் அவரை தத்து கொடுக்கல. அதை வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சினேகன் மேலே உள்ள அதீதமான பாசமும் ராஜராஜன் மேலே உள்ள மரியாதையும் கூட இதுக்கு ஒத்துந்திருக்கலாங்கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. ராஜாவின் பலம் ராஜாவுக்கு இன்னும் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய சினேகனுடைய கருத்து. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் ராஜாவை ராஜா மாதிரி பாருங்கள், நான் குழந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அவருக்கு வேணால் பெற்றெடுத்த குழந்தைகள் 3 இருக்கலாம், நான் பிற்காத குழந்தை ராஜா ஒருத்தர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சைல்டு, ஒரு முத்தி போன சைல்டு, தத்துவம் நிறைந்த சைல்டு, நேர்மையான ஒரு சைல்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் சைல்டு ராஜா சார். ஒருவேளை அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையை பிடிச்சி வந்திருக்கலாம். சினிமா பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு cinemaulagam.com வெப்சைட் ரிவ்யூ பண்ணுங்க. தேங்க்யூ. கலைஞனாக இருந்தால் இருக்க தானே வேணும், ஏன் இருக்க வேணும் ஒரு கேள்வி. கலைஞனுக்கு இல்லைனா வேறு எவனுக்கு இருக்க முடியும்? கலைஞனுங்கிறவன் சமூகத்துடைய சொத்து, காலத்தின் கண்ணாடி, நிகழ்காலத்துடைய எதிரொலிப்பு, தலைமுறைகளுடைய அக்கறை உள்ள ஒரு மைதானம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தன் கலைஞன். கலை என்பது பொது. அப்போ கலைஞன் என்பனும் பொதுவானவன். அவனுக்கு சமூக அக்கறை இல்லைன்னா உலகத்தில் எவனுக்குமே இருக்காது. அப்படி சமூக அக்கறை இல்லாத எவனையுமே நான் கலைஞனாக ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு துணை தேவைப்படுகிறது, ஒரு மடி தேவைப்படுகிறது, கொஞ்சம் காதல் தேவைப்படுகிறது, சேர்த்து ஆனந்த கண்ணீரும் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவனுக்கு கூட நம்ம நண்பன் என்ற ஒரு உறவு வைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாருமே எதையோ எதிர்பார்த்தே பழகி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காதவங்க யாருமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அந்த உறவுகளால் பிணைக்கப்பட்டது மானுடம். இங்கே கூட இந்த உலகத்தில் யாருமே அனாதையே கிடையாது, தெரியுங்களா? கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே முகம் தெரிந்தவர்கள் செய்கிற உதவிகளை விட முகம் தெரியாதவர்கள் தான் இன்றைக்கி நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் நம்மளை வார்த்து எடுத்தது, வளர்த்து எடுத்தது, முறைப்படுத்தினது, வகுத்தது, நம்மளை வழிமுறைப்படுத்தினது, பாதை சொல்லி கொடுத்தது, இது எல்லாமே உறவுகள். உறவுகளை வந்து முழுமையாக, ஏன்னா இன்றைக்கு 100% உண்மையான உறவுகள் இல்லை, அந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் உறவுகளை பற்றி பேசும் பொழுது உறவுகள் என்பது மிகப்பெரிய பலம். அந்த உறவுகளை முறையாக பயன்படுத்தி முறையாக கையாண்டால் உலகத்தில் அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் உறவுங்கிறதுக்கு இன்னொரு பேர் காதல். இந்த உலகத்தில் வந்து காதல் இல்லாமல் எவனாலையும் வாழ முடியவே முடியாது. அப்போ எல்லாமே காதலின் குழந்தைகள். அப்போ காதல் இருந்தால் மட்டும்தான், காதல் இல்லாதவனுக்கு இந்த பூமி சொந்தமில்லை. எனவே தான் நான் உறவுகளை நேசிப்பவன், உறவுகளுக்காக இயங்குகிறவன், நல்ல உறவுகளை தேடி அலைபவன். எங்கேயாவது இவ்வளோ பெரிய பாலைவன பயணத்தில் எங்கேயாவது ஒரு அருகம்புள்ளி நிழல் போல் ஏதாவது ஒரு உறவு கிடைத்தா கூட தலை சுருட்டி கால் மடக்கி அங்கேயே ஒரு மண்புழு மாதிரி படுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறவன். எனவே இந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஃபன்னியஸ்ட்னா நிறைய இருக்குது. நான் செம காமெடியன், பார்க்கும்போது தான் சீரியஸாக இருப்பேன். என்னென்னா எனக்கு சென்னை வந்து நான் ரொம்ப கிராமத்துவாசி. சென்னைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். வைரமுத்து வீட்டில் வந்து நான் வேலைக்கு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அது லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வைரமுத்துவோடைய மனைவி அக்கா பொன்மணி அக்கா வந்து என்னை ஒரு வாட்டி கடைக்கு அனுப்புகிறாங்க. கடைக்கு அனுப்பும்போது 1 கிலோ பொட்டுக்கடலை வாங்கிக்கப்பா அப்படின்னாங்க, சரிக்கா அப்படின்னு. அப்புறம் இன்னும் சொன்னாங்க, இன்னும் தனியாக 1 கிலோ வாங்கிக்கப்பா அப்படின்னாங்க. எனக்கு வந்து சரிக்கா அப்படின்ட்டேன். நான் போயிட்டு பெட்டிக்கடையில் போயிட்டு பொட்டுக்கல்ல வந்து 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். 2 1 கிலோ வாங்கிட்டேன்.
அவன் வந்து கொண்டாந்து கொண்டா கொடுத்தேன். ஏன்ப்பா அவனை வந்து தனியாக தானேப்பா வாங்க சொன்னேன், நீ ஏப்பா ரெண்டு பொட்டுக்களை வாங்கினாங்க அக்கா, இதை நான் தனியாக தானக்கா வாங்கியிருக்கேன் அப்படின்னு. என்னென்னா எனக்கு தாங்க, என்னென்னா நான் ரொம்ப சீரியஸாக பதில் சொல்கிறேன், அவங்களும் டென்ஷன் ஆகி கேட்குறாங்க. பொட்டுக்கல்ல ஒரு கிலோ வாங்க சொன்னேப்பா, தனியாக ஒன்று அதானக்கா இது அப்படின்றேன். இப்படி எங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வார்க்கமுன்னு அப்புறம் டக்குன்னு அவங்க யோசிச்சுட்டு, ஓ உனக்கு தனியானா தெரியாதுல்லைங்க, தனியானா தெரியும்க்கா, அதனால தான்க்கா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேங்கிறேன். அப்போ கூட அப்போ எனக்கு என்ன சொன்னாங்க, இல்லைப்பா நீ கிராமத்தில் இருந்ததில்ல, நம்ம ஊரில் அந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த மல்லி வந்து இங்கே வந்து தனியான்னு சொல்லுவாங்க, நீ தனியான்னு சொல்லிட்ட அப்படின்னாங்க. லைஃப்பில் இன்றைக்கும் நான் நினச்சேன், ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடெண்ட். ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் இழந்துட்டோமே அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். உலகத்தில் வந்து முதல் விஷயம் என் அம்மாவை இழந்தது. அந்த உலகத்தில் இதுக்கப்புறம் நான் மாற்று அம்மாவை வாங்க முடியாது. அதற்கு பிறகு நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப காதலித்த ஒரு மனிதர் கையில் வாங்கின பரிசு, எம்ஜிஆர் கையில் வாங்கின பரிசு அந்த புகைப்படத்தை இழந்தது. இது ரெண்டும் தான் என்னால் வாழ்க்கையில் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறே தவிர மீதி எல்லாத்தையுமே என்னால் ஈட்டெடுக்க முடியும். இது ரெண்டையும் என்னால் ஈட்டெடுக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. சொன்னது எல்லாமே உண்மை, சில உண்மைகள் சொல்லாமலும் இருக்கிறது. மீண்டும் ஒரு சந்திப்பில் பல உண்மைகளோடு சந்திப்போம். எப்போதும் சினி உலகத்தோடும் உங்களோடும் உங்கள் சிநேகன். நன்றி, வணக்கம். சினி உலகம் எனி டைம் சினிமா www.siniulagam.com